ஆதிகமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் பதினொன்று பன்னிரெண்டாவது வசனத்தில் நாம் நேற்று பார்த்தோம் ஒரு காரியத்தை பார்த்தோம் அதில் ஆண்டவர் பூமியை தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது அப்படின்னு இருக்குது இந்த சீர்கேடு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சீர்கேடுன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் இந்த பூமியை ஒரு சீரோடு வைத்தார் அதாவது டிசிப்ளின் அதுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்குது ஒரு ப்ரோட்டோக்கால் அல்லது ஒரு ஃபார்முலா அப்படின்னு நம்ம என்ன வேணால் சொல்லலாம் கத்தர் அப்படிதான் வச்சார் இந்த ஆறு நாளில் கத்தர் படைக்கும் போது ஆண்டவர் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சார் ஆனால் நடந்தது என்ன ஆண்டவர் இந்த ஜலப்பிரளய காலத்துக்கு முன்பாக வரைக்கும் நான் சொல்கிறேன் ஆண்டவர் படைச்சத மனுஷன் சீர்கேடாக மாற்றிட்டான் இடைப்பட்ட அந்த காலகட்டம் வந்து ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறாங்க கணக்கின் படி அவ்வளோதான் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்குள்ளே முதல் ரெண்டாயிரம் வருஷத்துக்குள்ள பூமி எப்படி ஆயிருச்சா சீர்கேடாக மாறிடுச்சு சீர்கேடாக மாறிடுச்சின்னா என்ன அப்படின்னு கேட்டால் அவர் ஒரு புரோட்டோக்காலில் வச்சுருக்கிறாரு அதை மாற்ற மனுஷனுக்கு அதிகாரம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும் கர்த்தர் ஒன்று செஞ்சார்னா செஞ்சது தான் அதை மாற்றக்கூடாது அதை மாற்றினா ஆபத்து மனுஷனுக்கு தான் அதை நீங்கள் வந்துட்டு நேச்சர்னு சொன்னாலும் சரி இல்லை சூப்பர் நேச்சுரல்னு சொன்னாலும் சரி இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஆண்டவர் இதை பக்காவாக எல்லாமே ரெடி பண்ணி மனுஷங்கிட்ட கொடுத்தார் இப்படி கொடுத்ததை மனுஷன் வந்து எப்படி எப்படிலாம் மாற்றிருக்கிறான் அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆதி ஆகாமத்தில் மட்டும் கர்த்தர் வந்து ஒரு ஏழு விதமான பிரிவினைகளை செஞ்சுருப்பார் பொதுவாக நம்ம ஒரு வசனம் கேட்போம் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருப்பானாக அப்படின்னு இல்லையா இதுதானே நம்ம பொதுவாக கேட்குறது நான் இப்போ இந்த ஆதி ஆங்கமத்தில் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கர்த்தர் பிரித்ததை மனுஷன் இணைக்காதிருப்பானாக அதுவும் இருக்குது கர்த்தர் இணைச்சதை பிரிக்கக்கூடாது கர்த்தர் பிரித்ததை இணைக்கவும் கூடாது எது பிரிஞ்சிருக்கணும் எது இணைச்சிருக்கணும் அப்படின்னு கர்த்தர் வச்சுருக்கிறார் தட் இஸ் த ப்ரொசீஜர் இப்போ ஒரு உதாரணமாக ஆண்டவர் முதல் நாள் பார்த்தீங்கன்னா இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார் அந்த பகலுக்கு வேற இருள் வேற இப்படி தனித்தனியாக பிரிக்கிறார் ரெண்டாவது தண்ணியை பூமிக்கு மேலையும் கீழையுமா பிரிக்கிறார் ஆகாய விரிவு ரெண்டாக பிரிக்கிறார் இது ரெண்டாவது பிரிவினை மூன்றாவது பூமியில் உள்ள தண்ணீரையும் வெட்டாந்தறையும் பிரிக்கிறார் இது மூன்றாவது பிரிவினை நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதா முதல்ல இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் பிரிக்கிறாரு ரெண்டாவது பூமிக்கு கீழே உள்ள தண்ணீரையும் பூமிக்கு மேலுள்ள தண்ணீரையும் ஆகாய விரிவு உண்டாக்குகிறார் மூன்றாவது பூமியில் உள்ள தண்ணீரையும் பூமியில் வெட்டாந்தரையும் தனித்தனியாக பிரிக்கிறார் நாலாவது மனுஷனையும் மனுஷையும் பிரிக்கிறார் இது நாலாவது அதற்கு பிறகு மனுஷன் பழத்தை சாப்பிட்ட உடனே தோட்டத்தையும் மனுஷனையும் தனியாக பிரிக்கிறார் இனி தோட்டத்துக்குள்ளே வரக்கூடாங்கிறார் இது அஞ்சாவது ஆறாவது மொழிகளை வெவ்வேறாக பிரிக்கிறார் பதினோராம் அதிகாரத்தில் இது ஆறாவது கடைசியாக தேவனுக்கும் மனுஷனுக்குமான ஒரு பிரிவினை இருக்குது இது ஏழாவது மொத்தம் ஏழு பிரிவினை இருக்குது இந்த ஏழு பிரிவினையை கர்த்தர் பிரித்தது இதை திருப்பி சேர்க்கணுன்னா கர்த்தர் தான் சேர்க்கணும் மனுஷன் சேர்க்க முடியாது மனுஷன் சேர்க்க விரும்புகிறான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் இப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் ஒரு பிரிவினை மனுஷனை உண்டாக்கிட்டார் அதாவது ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பிரிவினை வந்துருச்சு இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு லிங்கை மனுஷன் உண்டாக்க பார்க்குறான் வானலாவிய ஒரு கோபுரத்தை அவர்கள் கட்டினார்கள் வானலாவிய உயரமாக ஒரு கோபுரம் இதுக்கு பின்னாடி ஸ்பிரிச்சுவல் தாட் என்னென்னா வானத்துக்கு போகிறதுக்கு மனுஷன் ஒரு ரூட்டு உண்டாக்குறான்னு அர்த்தம் ஆனால் அந்த ரூட்டை மனுஷனால் போடக்கூடாது தேவன்தான் போடணும் அதனால தான் ஆதி ஆக இருபத்தெட்டில் நம்ம வாசிக்கிறோம் இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தோம் அந்த நுனி வானத்தை எட்டி இருந்தது அந்த ஏணி யார் அப்படின்னு கேட்டால் யோகர் சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் கடைசி வாசலில் வாசிக்கிறோம் அது ஏசு கிறிஸ்து அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த ஏனியில் தேவத்தூர்கள் ஏறுவார்கள் இறங்குவார்கள் அங்கே மனுஷகுமாரன் மேல் தேவத்தூர்கள் ஏறுவார்கள் இறங்குவார்கள் ஸோ இந்த வானத்துக்கும் பூமிக்குமான அந்த பிரிவினை இயேசு வர வரைக்கும் இருக்கணும் நடுவில் மனுஷன் என்ன செய்யக்கூடாது அதை இணைக்கக்கூடாது அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன் எல்லா பிரிவினையும் கர்த்தர் செய்தது இந்த பிரிவினையை இணைக்கக்கூடாது இதே மாதிரி தான் கர்த்தர் என்னென்னலாம் செஞ்சுருக்கிறாரோ அந்த சீரை மாற்றுறது சீர்கேடு இப்போ நமக்கு இந்த இன்னைக்கு நம்ம பைபிள் ஸ்டடியில் மிக முக்கியமாக சில விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி பூமி நோவா காலத்தை போல சீர்கேடுக்கு வந்துருச்சு எப்படி சீர்கேடுக்கு வந்துருச்சே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பகலையும் இரவையும் கர்த்தர் வெவ்வேறாக பிரிக்கிறார் பகலையால் பெரிய சூரனையும் இரவையாள சிறிய சூரியனையும் உண்டாக்குகிறார் அப்படி தான் பைபிள் சொல்லுது அப்போ இது ரெண்டும் தனித்தனியாக இருக்குது பாருங்களே இது ரெண்டும் பிரி சேரக்கூடாது ஆண்டவர் வந்துட்டு பகலை இறைவையும் ஒன்றாக்கக்கூடாதுன்னு தெளிவாக இருக்கிறாரு வசனத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இன்றைக்கி மனுஷன் என்ன செஞ்சிட்ருக்கிறான் கர்த்தர் பிரித்த இந்த பிரிவினையை ஒன்றாக இணைக்க விரும்புகிறான் உதாரணமாக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சன் ஒன்று உருவாக்குறாங்க இப்போ நான் ஒரு சில காரியங்களை சொன்னால் இன்றைக்கி நம்மளை வந்துட்டு பழமைவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே இப்போ இந்த லைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த லைட்டை எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் நம்ம தாமஸ் சால்வா எடிசன் தான் கண்டுபிடிச்சார் ஏறக்குறைய ஆறாயிரம் வருஷம் ஐயாயிரத்து ஐநூறு ஆறாயிரம் வருஷத்துக்கிட்ட நம்ம லைட் இல்லாமல் இருந்திருக்கிறோம் நெருப்பு யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்போ மனுஷனுடைய வாழ்க்கை முறையில் இந்த லைட் இல்லாமல் தான் மனுஷன் கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் பர்சன்ட் தன் லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துருக்கிறான் அவனுடைய லைஃப் சர்க்கிளில் இப்போ தான் ஒரு நூறு வருஷம் நூற்றம்பது வருஷமாக இந்த லைட் இருக்குது இந்த நூறு வருஷம் நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி மோர் தென் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் லைட் இல்லாமல் இருக்கும்போது மனுஷனுடைய வாழ்க்கையில் வியாதி குறைவு ஏன்னா லைட்டுக்கும் வியாதிக்கும் என்ன சம்மந்தம் வெரி சிம்பிள் கர்த்தர் ரெண்டையும் பிரித்து வச்சுருக்கும் போது மனுஷனுக்கு பகலை தான் கொடுத்துருந்தார் ஆண்டவர் நூற்றி நாலாம் சங்கீதம் சொல்லுது பகலையில் மனுஷன் வேலைக்கு போனோம் சாயங்காலத்தில் வீட்டுக்கு பண்ணை வீட்டுக்கு திரும்பணும் இரவில் மிருகங்கள் இறை தேடி அலையும் அது சூரிய உதயம் வரும்போது அது போய் தன் தாபரங்களிலே படுத்துக்கொள்ளும் அப்போது டொல் அவஸ்தான் மனுஷனுக்கு டொல் அவஸ்தான் மிருகங்களுக்கு அப்படி தான் ஆண்டவர் வச்சுருந்தார் அதான் அமைப்பு பைபிள் படி ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இவங்க இந்த லைட்டுன்னு ஒன்று எப்போ வந்துச்சோ மனுஷன் எக்ஸ்ட்ராவாக வேலை செய்ய தொடங்கினோம் டுவல் இருந்து அவனுடைய லைஃப் சைக்கிள் வந்து எப்படி ஆயிடுச்சு இப்போ ஒரு உதாரணமாக காலைல அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு சாயங்காலம் அஞ்சு மணி ஆறு மணிக்கு வயக்காட்டிலேருந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்த மனுஷன் இப்போ அஞ்சு மணி ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு இப்போ எப்போ வரைக்கும் போகிறாங்க நைட் பத்து பதினொன்று அப்படிங்கிறது நார்மல் ஆயிடுச்சு நார்மல் லைஃப் அப்போ என்ன ஆயிடுச்சு டுவெல் ஹவர்ஸ்லேருந்து அவன் மனுஷன் இப்போ எப்படி ஆகிட்டான் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் செவன்டீன் ஹவர்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதையும் தாண்டி ஒரு சிலரெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டுவெல் ஒன் ஓ கிளாக் மொபைல்லாம் பார்த்துட்டு தூங்குறவங்க ஒன் ஓ கிளாக் தூங்குறாங்க திருப்பி காலையில் அஞ்சு மணிக்கு அஞ்சு வேலை கிளம்பி போவாங்க அப்படிப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க அதை ஒரு பெருமையாக கூட சொல்லுவாங்க நான் நைட்டு நாலு மணி நேரம் தாங்க தூங்குறேன் எனக்கு தூக்கமே வராது இன்னும் ஒரு சிலர் கூட அது ரொம்ப இதுவாக சொல்லுவாங்க என்னெல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தூங்காமல் வேலை பார்ப்பேன் அப்படிம்பாங்க ஒரு தப்பை அவங்க ரொம்ப சரியாக சொல்லுவாங்க இப்போ நம்ம உடம்பு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த இரவில் முழிச்சு 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 நான் சொல்லலை டாக்டர் சொல்கிறாங்க அந்த பத்து மணிக்கு உள்ளே படுக்க வேண்டிய மனுஷன் அந்த பத்து மணி கூட கிடையாது அது அதுக்கும் முன்னாடி படுக்க வேண்டிய மனுஷன் அந்த இரவில் முழிச்சிருக்க ஆரம்பித்த பிறகு தான் அவனுக்கு வியாதிகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா நம்ம பாடி வந்து ஒரு சர்டன் டைமில் வந்து சர்டன் வேலைகளை செய்யும் அதாவது நம்ம நைட்டு படுத்த பிறகு ஒவ்வொரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு பார்ட்டாக பாடியில் வந்து கிளீன் ஆகிட்டே வருமா மார்னிங் ஃபைவ் சிக்ஸ் வரைக்கும் க்ளீன் பண்ணி முடிச்சு ஆறு மணிக்கு நம்முடைய கழிவுகளெல்லாம் வெளியே தள்ளி ஆறு மணிலேருந்து மனுஷன் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக போயிடுவானா இப்போ நைட்டு ஒரு மணி வரைக்கும் முழிச்சிருக்கிறதுனால பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் முழிச்சிருக்கிறதுனால உள்ளே வந்து நம்ம அமைதியாக படுத்த பிறகு தான் அந்த பார்ட்ஸெலாம் வேலை செய்ய தொடங்கும் நம்ம தூங்காதனால அந்த பார்ட்ஸ்லாம் லேட்டாக வேலை செய்யுது கண்ணு முழிக்கிறவங்களுக்கு பாருங்கள் பாடி ஹீட் ஆகிடுச்சி அதாயிடுச்சு இதாகிடுச்சிபாங்க நான் சொல்கிறது ஒரே ஒரு பார்ட் இதுக்கு பேர் தான் சீர்கேடு கர்த்தர் உண்டாக்கி வச்ச சீரை மனுஷன் டெக்னாலஜிங்கிற பேரில் அட்வான்ஸுங்கிற பேரில் எல்லாத்தையும் கொண்டு வந்து இன்றைக்கி என்ன செஞ்சிட்டா கெடுத்துட்டான் ஒரு அருமையான டாக்டர் நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு டாக்டர் அவர் அவர் சொல்கிறாரு நைட்டு பத்து மணிக்குள்ளே கும் இருட்டில் தூங்கும் போது தான் நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடியதான சில சுரபிகள் வேலை செய்து ஆன்டி கன்சர் கன்சர் அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியை உருவாக்குமா அதை மெடிசனால் உருவாக்கவே முடியாதா அந்த நாம் இன்னைக்கு எப்படி ஆகிட்டோம் ஒன்பது மணி பத்து மணி பதினொரு மணி பன்னெண்டு மணிக்கு தூங்குறதுனால அந்த சுரபியே வர மாட்டேங்குது அதுதான் சீர்கேடு நான் சொல்கிறது ஒரு விஷயத்தில் மட்டும் இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுங்கிறது ரொம்ப சகஜம் பாருங்களேன் ரொம்ப சகஜம் எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆனால் கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்து டுவெல் ஹவர்ஸ் இப்போது நைட்டில் வேலைக்கு போயிட்டு வர்றாங்களே பார்த்தீங்களா பகலில் வேலைக்கு போயிட்டு வரவங்க ஈவினிங் வீடு திரும்பும்போது ஏதாவது பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பிள்ளைகளை வெளியே கூப்பிட்டு போகலான்னு நான் சொல்கிறது ஒரு காலத்தில் இப்போ அப்படி இல்லை ஒரு காலத்தில் வீட்டுக்கு வந்து பிள்ளைகளை சாயங்காலத்தில் வெளியே கூப்பிட்டு போகலான்னு சந்தோஷமாக வருவாங்க பிள்ளைகளும் அப்பா வருவார் அம்மா வருவாங்க வெளியே கூட்டிகிட்டு போவாங்கன்னு சந்தோஷமாக வெயிட் பண்ணியிருப்பாங்க அதே நைட்டு வேலை பார்த்துட்டு காலையில் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வராங்க பாருங்கள் ஆறு மணிக்கு வராங்க பாருங்கள் அவங்க வரும்போது வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா அவர் நைட்டெல்லாம் கண்டு முடிச்சிருக்காரு டென்ஷனாக வருவார் யார் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்பாங்க ஏன் நைட்டில் வேலை பார்த்தா மட்டும் டென்ஷன் ஆகுது அப்படின்னா பாடி நம்முடைய அது அதோடைய ஃபார்முலாவுக்கு வேலை செய்யுது அதுதான் சீர்கேடு இது நான் சொல்கிறது ஒரு விஷயத்தில் மட்டும் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இருக்குது